எல்லாருக்கும் வெல்கம் டு கல்கி ஆன்லைன். அந்த காலத்து நாடகம் பண்ணவங்க ஒரு ஒரு புது ஒரு விதமான மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க வந்து இதுக்கு வந்து தேவைப்படலை. புது விதமான நடிகர் தேவைப்பட்டாங்க அந்த எழுத்தை வந்து நடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு பயிற்சி கொடுக்கணும், நடிகர்கள் தேவை, மேடை ஏற்றணும், இந்த எழுத்து வந்து எழுத்தாகவே இருக்கக்கூடாது, மேடை ஏற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு புது வீச்சு வந்து நாடகத்துக்கு இது பண்ணணுன்ற ஒரு எழுத்து புது வீச்சாக இருந்தது. ஸோ எழுத்து புது வீச்சாக இருந்தால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேஜ்லேயும் வந்து ஒரு புது வீச்சு தேவைப்படுது. ஸோ அந்த நடிகர்களை உண்டு பண்ணுறதுக்காக கூத்துப்பற்றை ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ இந்த புக்கில் கூட இப்போ நம்ம லாஸ்ட்டாக படித்தது வந்து தான் 74 வந்து சிறுகதைகளுக்கு நிப்பாட்டுட்டு நாடகம் எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து அவங்க அந்த கூத்து பார்க்கலாம் போவாங்களாம், அந்த புரிசு நிறையா கூத்து, இப்போ தஞ்சாவூர் கூத்து சிவன் நிறைய கூத்துக்கு போயிட்டு அப்புறமா அவர் அந்த நம்ம மரபுலேருந்து அவர் எடுத்து வந்து நம்ம மரபு இது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், இப்போ தேவராட்டம், துடும்பு, இப்படி நிறைய விஷயங்கள் சிலம்பம், ஸோ அது ரொட்டீனாக போகும். அதுக்கப்புறம் அவரோட நாடகத்தை நடிக்கிறதுக்கு நடிகர் தேவைங்கிறதுக்காக அதை எடுத்துருப்பாங்க. அவருக்கு எல்லாமே இந்த மரபு சார்ந்த நாடகங்கள் தான் நிறைய விஷயமா இருக்கும். மகாபாரதம், ராமாயணம், நிறைய விஷயங்கள் இதோட மிக்ஸ் பண்ணி நம்மளோட மரபு இது பண்ணுறதுக்கு அவர் முக்கியமாக அந்த இது இருக்கும் அவரோட இதில். அடிப்படையில் நா முத்துசாமி சார் வந்து ஒரு எழுத்தாளர், அது வந்து அடிப்படை அதுதான். அப்புறம் இவன் சொல்கிற மாதிரி இந்த நாடகம் சிறுகதை எழுதிட்டு இருந்தவர் அப்படியே நாடகம் எழுதினார். நாடகம் எழுதுனதுனால நாடகம் எழுதி என்ன பண்ண சிறுகதைகள் படிப்பாங்க, நாடகம் எழுதியிருக்கு, எழுத ஆரம்பிச்சிட்டாரு, அது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை எழுதி என்ன பண்ணுறது, அதை மேடை ஏற்றணுன்னா நடிகர்கள் தேவை, நடிகர்கள் தேவைன்னா அவங்களுக்கு பயிற்சி தேவை, பயிற்சி கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு அமைப்பு தேவைன்னு கூத்துப்பற்ற ஆரம்பிச்சது அவர் தான் ஆரம்பித்தார். அவரும் கூட சில நண்பர்களும் சேர்ந்து தான் ஆரம்பித்தாங்க. போகிற போக்கில் மற்றவங்களாம் அப்படியே விலகி விலகி போக சில பேர் தொடர்புலேயே இருந்து கடைசி வரைக்கும் இதை முழுச்சா லீட் பண்ணி நடத்துனது நான் முத்துசாமி சார். இந்த தாய் செய்ய, இந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வு நாடகங்கள், ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய ட்ரைனிங் வந்து அப்போ ஃபுல்லாக ஆக்டருக்கு ஏற்கனவே அந்த பசு அந்த அதுக்கு முன்னாடி இந்த இது நிறைய ட்ரைனிங் அந்த இதெல்லாம். ஸோ ஒரு ஊர் வந்து தஞ்சாவூர் புஞ்சைன்ற கிராமம், அங்கேருந்து மெட்ராஸுக்கு வந்து ஃபேமிலியெலாம் இங்கே செட்டில் ஆகி இங்கே வாழ்ந்தார். ஸோ அடிப்படையில் அவர் ஒரு எழுத்தாளர், அதுக்கப்புறம் நாடக ஆசிரியராக கன்வெர்ட் ஆகி நடிகர்களை தயார் பண்ணுற ஒரு பிளே டைரக்டராகவும், ஜே கிருஷ்ணமூர்த்தி குர்ச்சீஃப் இவங்க ரெண்டு ஃபிலாசபியை வந்து அவர் வந்து சஜஸ்ட் பண்ணுவார் கூத்துப்பற்ற ஆக்டர்ஸ்க்கு. ஜே கிருஷ்ணமூர்த்தி குர்ச்சீஃப் வந்து நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சோம் அவங்க யாருன்ட்டு. அந்த ஃபிலாசபியை அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு கூத்துப்பற்ற ஆக்டர்ஸ்க்கு, அந்த ஃபிலாசபியை கூத்துப்பற்றலையும் ஃபாலோ பண்ணுறன்றது அவரோட இது. நடிகனை உருவாக்குறது விட ஒரு மனிதனை உருவாக்கும் இடம் கூத்துப்பற்றைன்னு அவரோட நம்பிக்கை, ஒரு மனிதனை உருவாக்குற இடம் இது. ஸோ இருக்கிறவங்க எல்லாருமே சினிமாவில் ஆக்டர் ஆகணும்னு தான் அவசியம் இல்லை. சில பேர் எங்கள் சீனியர்ஸ்லாம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் தேட்டரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருக்காங்க, பல இடங்களில் குரூப்ஸ் தேட்டர் குரூப் வச்சுருக்காங்க, ஆக்டிங் ஸ்கூல் நடத்துகிறாங்க. ஸோ பல பரிமாணங்களில் வளர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க. இங்கே இருந்து போகிறாங்க ஆரம்பத்தில் நிறைய ஸ்கூல்லாம் போயிட்டு ஒர்க் ஷாப் போயிருக்காங்க, எத்தீன பந்துபுரம் இந்த மாதிரி நிறையா இப்போ ஸ்கூலில் போயிட்டு பெரிய அமௌண்ட்லாம் அது கிடையாது, அவங்க இது பண்ணுவாங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே அந்த ஒர்க் ஷாப்பு
தின பந்தர் முன்னாடி போயிட்டு இருக்குது. ஒரு எனக்கு தெரிஞ்சு நாங்களே ஒரு 3-4 வருஷம் அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு ரொம்ப வசதி. இப்போ அது பண்ணலை. முன்னாடியே நிறையா அந்த மாதிரி ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பசங்களுக்கு வந்து ஒரு சமமாக இது பண்ணுறது, அவங்கள்ட்ட அந்த கூச்சம் இல்லாமல் எல்லாரையும் சாதாரணமாக பழகிற மாதிரி, இப்போ டீச்சர்னா ஒரு பயப்படுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருமே அந்த சமம் பார்க்குறன்ற மாதிரி. ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி டெஸ்டிங் கேம்ஸு, அவங்களுக்கும் அந்த தேட்டர் சம்மந்தம், அவங்க நாடகம் இது பண்ணுறது, அவங்க ரொம்ப ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒர்க்கும் பட்டன் தான் இருந்துச்சு. சினிமா நடிப்புக்கும் இங்கே சொல்லித்தரக்கூடிய நடிப்புக்கும் என்ன வித்தியாசம்? அடிப்படையில் நடிப்பு ஒன்று தான், அடிப்படையில் நடிப்பு ஒன்று தான். வெவ்வேறு ஒரு ஒரு ஃபார்ம், இந்த ஃபார்ம் இப்போ தேட்டரில் வந்து முழு உடம்பும் உங்களுக்கு ஓப்பனாக இருக்குது, அங்கங்கேருந்து ஆங்கிள் பல கேமரா உட்காந்து பார்க்குது, எல்லாருக்கும் ரீச் ஆகணும். இமோஷன் ஒன்று தான், எல்லாமே ஃபீலிங்ஸ் ஒன்று தான், நடிப்புன்றது ஒன்று தான். இப்போ கேமரானா கேமரா குறுக்கி இங்கே பிடிக்குது, க்ளோஸ் அப்பில் வைக்குது, இங்கே பண்ணுது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு மாடிஃபிகேஷன் இருக்குமே தவிர உள்ளே இருக்கிற ஃபீலிங்கு அந்த ஒரு பேசிக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான். உடம்பு இல்லாமல் பேசுகிற மட்டுமே காமிச்சிருப்பாங்க, இங்கே அப்படி கிடையாது. உங்கள் உடம்பும் ஃபுல்லாகவே இங்கே பார்க்க போகிறதுனால அதுக்கான பாடி ஒர்க்கும் அதிகமாக நீங்கள் வந்து நாடகத்தில் வந்து இதை செஞ்சே ஆகணும். வாய்ஸு அதுக்கு தனிப்பட்ட முறையாக இருக்கும். இப்போ அந்த சினிமா அதுக்கு வந்து அது அந்த அளவுக்கு இது கிடையாது. இங்கே ட்ரெயின் ஆகாமல் இயல்பாக சினிமாவில் இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சா நடிக்கிறாங்கல்ல, அந்த நடிப்புக்கும் இங்கே ட்ரெயின் ஆகிட்டு நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நடிப்புக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? இங்கே இருந்தால் வெரைட்டிக்கு சான்ஸ் இருக்குது. அவன் உண்மையாக ஒர்க் பண்ணி இது பண்ணுறான்னா, கிரகிக்கிறான்னா, வெரைட்டி கொடுக்கறதுக்கு அவனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உள்ள நிறைய நாடகம் பண்ணும்போது நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், அது வெளியில் யூஸ் ஆகும். அதேமாதிரி வெளி அனுபவங்களும் இருக்கும்போது அதுவும் யூஸ் ஆகும். எப்படி அவங்க ட்ரெயின் ஆகிறாங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க வெளியில் வேறு எங்கேயாவது பண்ணலாம், இது ஒன்று தான் கிடையாது. இல்லை வெளியில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எல்லாமே கற்றுக்கிட்டே உலகமே எல்லாம் ஓப்பனாக எல்லாமே எல்லாமே நம்ம ஒரு இதை வச்சுக்கிட்டு பேச முடியாது. அதை எவ்வளோ நிறைய பேர் எல்லா விஷயமும் கற்றுக்கிட்டு தான் வராங்க, சும்மா போயிட்டு அங்கே இதாக முடியலை. இந்த குரூப் நாங்கள் பண்ணதில்லை, நாங்கள் பண்ணதில்லை. நாங்க சில பேர் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் சில நண்பர்கள் பண்ணல முன்னாடி பண்ணிட்டு தான் இருந்தது புதுப்பட்ற நிறைய ஸ்ட்ரீட் பிளே பண்ணிருக்கு இப்போ சமீப காலமா தான் பண்றது எக்கச்சக்க ஸ்ட்ரீட் பிளே பண்ணிருக்கு எங்க சீனியர்லாம் வந்து நிறைய பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணிருக்காங்க இப்போ சமீப காலமா ஸ்ட்ரீட் பிளே பண்றது இப்போ இல்லை இப்போ குறைஞ்சிருக்கு இப்போதான் அது கேட்டா இப்போ கூட லேட்டஸ்டா தந்தானத்தை பத்தி இன்னொரு ஸ்
கலந்து இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டு இருக்கும். ஆனால் ரொம்ப எங்கள் சார் எழுதினப்பிலே, நான் அவர் எழுதினப்பிலே தத்துவார்த்தங்கள் நிறைய இருக்கும், உங்களை நீங்களே அறிஞ்சிக்கிற விஷயம் நிறைய இருக்கும். இப்போ நாங்கள் இப்போ ஃபுல்லு டே நாடகம் போகும்போது இப்போ இப்போ வரலாம் தெரியாது, எப்போ ரோல் கூப்பிடான்னு கூட நமக்கு சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாடகம் வரும்போது தென்னாலிராமன் நாடகம் தான் பண்ணோம். அப்போ சின்ன சின்ன ரோல் தான், ஒரு பிளேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ரோல் பண்ணியிருப்பேன். காவக்காரன், யானை, குதிரை, ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ பெரிய ரோல் பண்ணுற கூட ரிலாக்ஸாக இருக்க முடியும். இது போயிட்டு அதை மாற்றிட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இப்படிலாம் வரும்போது அது மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும். அது என்னென்னா, இங்கே வரும்போது பலவிதமான மனநிலை நமக்கு வந்து மாறும்போது ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சிக்க முடியும். இப்போ வெளியில் இருக்கும்போது நான் 2001 வந்து நான் திரைப்படக் கல்லூரியில் அங்கே முடித்தேன், ஃபுல்லாக கோர்ஸ் முடிக்கலை. அதுக்கப்புறமும் எனக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. ஏன்னா அதை நீ ஒரு நாடகம் தொடச்சி ஒரு 2 நாடகம் நடிக்கும்போது தான் உங்களுக்கு அனுபவம் ஏற்படும் போது தான் அந்த புரிதலை வருது. அங்கே அப்படி கிடையாது. இந்த சினிமா டைலாக சில விஷயங்களை வச்சு பண்ணும்போது எனக்கு அந்த மாற்றங்களை ஏற்படாத போது, இங்கே வந்து தான் சில விஷயங்கள் நான் நேரடியாக அந்த இதெல்லாம் படிக்கும்போது சார் சில விஷயத்தை வந்து 10 நாடகம் 20 நாடகம் பண்ணி வைக்கும்போது எனக்கு இருக்கிற கூச்சம் இதெல்லாம் கொஞ்சம் மாறும்போது கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சுது. எனக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு தைரியம் வெளில வருது. ஸோ அதுக்கு வந்து ரொட்டீனு பயிற்சி தான். சார் வந்து அதான் சொல்கிறது, எந்த விஷயத்தையும் திரும்ப திரும்ப பண்ணி அது வரும்னு வராது. இப்போ இவ்வளோ திரும்ப திரும்ப பண்ணும்போது உங்கள் கான்ஃபிடென்ட் வந்துடுது. அப்போ நான் பிடிச்சி செய்யும்போது ஆத்மாதமாக ஆகிடுது, அவ்வளோதான். சில விஷயம் சில நம்ம மனநிலை சரியில்லைனா ஆத்மாதமாக பண்ண முடியாமல் கூட போகலாம். எப்போதுமே அப்படி தான் பண்ண முடியும்னு நம்ம சொல்லவும் முடியாது. அதுக்கு அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறோம். சில எல்லாத்தையுமே சார்ந்துருக்குல்ல சூழ்நிலை. என்ன கொடுக்குது இப்போ உங்களுக்கு எப்படின்னா, பாடியில் ஒர்க் பண்ணுறாங்க, வாய்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, மைண்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ பாடிக்கு என்னென்ன ஒர்க்கு தேவை? தேவராட்டம், சீலம்பம், ஜிம்னாஸ்டிக்கு, யோகா,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. வாய்ஸ் எக்ஸசைஸு, மைண்ட் சம்மந்தமான கேம்ஸு, நிறைய படிக்கிறது, நிறைய ஒர்க் இருக்குது, எக்கச்சக்க ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் இங்கே தான் குத்துப்பட தான் கொடுக்குது எல்லாமே. அடுத்த கேள்வி, இங்கே நடிப்பை தவிர வேறு என்னெல்லாம் சொல்லித்தரப்படும்? அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தாய்ச்சி, சிலம்பம், ரொட்டீனாக வந்து பெரிய ப்ளஸ். அப்போ ஃபோர்டு கவுண்டேஷன் பண்ணும்போது இப்போது அந்த அமௌண்ட்டும் ஒரு டிமாண்ட் பண்ணுது. சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறதுக்கு போகிறது, இந்த கோர்ஸ், ஆக்டிங் கோர்ஸ் ஆரம்பித்ததே வந்து அதுக்கப்புறம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் கொட்டி வாக்கத்துலேருந்து அதை விட்டுட்டு இந்த வைகாசி தரில் ஒரு இடத்த இது பண்ணி அங்கே பண்ண ஆரம்பிச்சிது. அப்போ அடுத்து பற்றி அடுத்த நாடங்கள் எல்லாம் பண்ணால் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அப்போ கோர்ஸ் ஆரம்பிச்சிது. இதுலேருந்து நிறைய பேர் ஆரம்பிச்சோன்னா இப்போ கொஞ்சம் நிறைய பேர் வராங்க. ஆரம்பத்தில் அந்த 15-16 பேர் சேர்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். நான் அப்போ சேரும்போது தான் இந்த 16-17 பேர் சேர்க்கறதுக்கு 20,000 ரூபா அப்போ வந்து ஃபீஸ் இது வந்து. இப்போ அந்த ரொட்டீனாக பயிற்சி கொடுக்கறதுக்கு பணமும் தேவைப்படுது. நிறைய விஷயம் கற்றுக்கணுனாலும் அதுக்கு தேவைப்படுது. மனசில் கொடுக்கணும்ல, இங்கே உள்ள ஆக்டருக்கான என்ன சம்பளம் கிடைக்கும். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் இப்போ கம்மியாக தான் இது இருக்குது. ஆனால் சார் இருக்கும்போது அவ்வளோ விஷயங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணுவார். இப்போ துடும்பு அடிக்கிறதுனா ஒரு 20-25 துடும்பு ஒர்க் ஷாப் போவோம். இப்போ தேவராட்டம்னா சரியா குளம் போயிட்டு அங்கேயே கற்றுக்கிட்டே வந்திருக்காங்க. அந்த ஊரில் போயிட்டு ஒரு 25 நாள் அப்படி சொல்லிட்டு அங்கே கலையை அப்படி கற்றுக்கிட்டு வர்றது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் எதெல்லாம் தேவைப்படுதோ அந்த பிள்ளைக்கு அந்த நாடகத்துக்கு என்ன தேவைப்படுதோ அது சம்மந்தமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு டிசிப்ளின், உங்கள் லைஃப்பில் ஒரு டிசிப்ளின் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உதாரணத்துக்குனா நானும் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் புக்கெலாம் படிக்கவே மாட்டேன். அது ஒரு கேர்லெஸ்ஸாக தான் இருக்கும். இப்போ இங்கே வந்து ரொட்டீனாக நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கிறதோ இல்லை டெய்லி வர ஒரு டைமிங்கோ அதெல்லாம் செட்டாகோ நான் எனக்கு அது ஆட்டோமேட்டிக்கான ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுது. எல்லாத்தையும் அவைலபிள், உங்களுக்கு இது இது இருக்குது, இது இது இருக்குதுன்னு காட்டுறது. அப்புறம் அதுலேருந்து உங்களுக்கு எது சூஸ் ஆகுதோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களுக்கான ஒரு பர்சனல் ஒரு டிசிப்ளினை நீங்கள் உள்ள வாங்கிக்கிறது. ஸோ மைண்ட் வந்து ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஓப்பன், பாடியும் ஃப்ளெக்சிபிள். ஸோ இதுதான் வந்து மெயின் மெயின் சென்டர் இன்க்ரீடியன்ட்டு தான். கோர்ஸுக்கு வர்றவங்க இளைஞர்கள் ஜாஸ்தியாக இல்லை காலேஜ் முடிச்சுட்டு வேலைகள் பண்ணுறவங்க ஜாஸ்தியாக? இளைஞர்கள் தான். நான் காலேஜ் முடிச்சுட்டு வேலை மூடி பார்க்குறவங்க கூட இளைஞர்களை தான் கன்சிடர் பண்ணுறேன். மாணவர்களா இளைஞர்களா? இளைஞர்கள் மாணவர்களும் வருவார்கள். சில டைம் 10th படிக்கிற பையன், 7th படிக்கிற பையன் கூட சேர்ந்துருக்காங்க. ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எடுத்து நீ ஆரம்பிக்கிறீங்க, முதல்லேருந்து எப்படி அதை அரங்கேற்றும் வரைக்கும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்கு? ஒரு நாடகத்துக்கு ஒரு ப்ரொசீஜர். அதை நாடகம் தீர்மானிக்கும், செய்கிற டைரக்டர் தீர்மானிப்பாங்க. இது அதுன்னு சொல்ல முடியாது. ஒரு நாடகமும் எழுதப்பட்ட விதம் அது தீர்மானிக்கும். வர டைரக்டர் எப்படி பார்க்குறாரு, அவங்களோட விஷன் ஒன்று இருக்குது. சில டைம் நாங்கள் ஆக்டர்ஸே டைரக்டர்ஸ் இல்லாமல் நாங்களே ஒர்க் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ ஒரு ஒரு ஸ்டைல் தான். அடிப்படையாக சில அடிப்படையானா படிக்கணும். முதல்ல முதல்ல ஸ்கிரிப்ட் படிக்கணும். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இம்ப்ரோவைஸ் பண்ணுவோம். அது வந்து பல நடிகர்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணுவாங்க. இம்ப்ரோவைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கேரக்டர் பிரிப்பாங்க. பிரிச்சிட்டோன்னா சீனை பிளாக் பண்ணி போயிட்டு அதில் ஃபைன் டியூன் பண்ணி ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணி மாற்றி மாற்றி போட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் மேலேருந்து கீழே வைக்க ரன் த்ரூ. மேக்ஸிமம் எல்லாருக்குமே அந்த ஸ்கிரிப்டை தெரிஞ்சிருக்கணுன்ற அளவுக்கு தான். யாருக்குமே கேரக்டர்லாம் பிரிக்காமல் பிளைண்டாக தான் ஃபஸ்ட்டு ஓப்பனாக படிக்கிறது. அந்த ஸ்கிரிப்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அது அந்த ப்ராசஸ் தான். அதில் டிஸ்கஷன் பண்ணுவோம். அப்படி தான் இங்கே நிறைய மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணுவோம். ஸ்கிரிப்டே இல்லாமல் நாடகம் பண்ணுற ஸ்டைலில் இருக்குது. ஸ்கிரிப்டே இல்லாமல் நேரடியாக மேடையில் இறங்கி இம்ப்ரோவைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அதுலேருந்து வரதை சேர்த்து கூட நாடகம் பண்ணுற ஸ்டைல்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆடியன்ஸ்க்கு நீங்கள் நல்ல விஷயத்த பண்ண ஒழுங்காக நடிச்சுட்டு இருந்தாலே அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். மற்றபடி அவங்களுக்கு தனியாக வந்து இதை பண்ணி அதை பண்ணி தான் சந்தோஷப்படுத்தணும்லாம் கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாஸ்கர். கூத்துப்பட்டறையில் ஆக்டராக இருக்கேன். இப்போ முதுசாமி சார் கூட எனக்கு வந்து ஒரு 8 வருஷம் எனக்கு பழக்கம். கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட ரொம்ப பிரமாதமான மனுஷன் முத்துசாமி சார் வந்து. ரொம்ப பிரமாதமான மனுஷன். எல்லா மனுஷனையும் ஒரே மாதிரியாக பார்ப்பார். ஒருத்தருக்கு அவ்வளோ மரியாதை, ஒருத்தருக்கு இவ்வளோ மரியாதை அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் சரிசமமாக மரியாதை கொடுப்பார். பூனையை கூட அப்போ அவ்வளோ இது பண்ணுவார். பூனைங்க நாய்ங்க எல்லாத்துக்கும் மதிப்பு. அவருக்கு எல்லா இதுக்கும் எல்லா உயிரினத்து மேலேயும் அவ்வளோ அன்பை காட்டுவார். முத்துசாமி சாரை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா 1ஆம் தேதி வெளியாக இருக்கிற மங்கை மலர் புத்தகத்தை படிங்க. வணக்கம். August 1ஆம் தேதி வெளியாக இருக்கிற மங்கையர் மலர் இதழில் கூத்துப்பற்றையை பற்றி கட்டுரை வந்திருக்கு, அவசியம் படிங்க. இப்படி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கல்கி ஆன்லைனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.